எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா, பூண்டு வந்து எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பூண்டில் வந்து அவ்வளோ வந்து இதாக சத்து இருக்குது, அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அது மசாலா பொருளை வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சீனா வந்து ஃபஸ்ட்டு உலகத்துல வந்து ஃபஸ்ட் இடத்துல உற்பத்தியில், ரெண்டாவது வந்து இந்தியா இடத்துல இருக்குது. அந்தளவு இந்தியர்கள் நம்ம பெருமளவு வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா, பூண்டு வந்து எப்படி வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, விஷ்ணு வந்து என்ன செஞ்சார், ராகு கேது ரெண்டு பேரும் வந்து சிரச்சேதம் பண்ணாராம். அப்போ சிரச்சேதம் பண்ணும்போது அவங்களுடைய ரத்தம் வந்து பூமியில் வந்து ஒரு துளிகள் வந்து பூமியில் வந்து அதிலே என்ன வந்து பூண்டு அப்படி உண்டா விளைஞ்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து பூண்டு வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா, உடலில் வந்து இப்போ பதப்படுப்பதுக்கெலாம் வந்து இந்த பூண்டை யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணணும், குளிர்காலத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சூடு, இது வந்து ஹீட்டு, அதனால் வந்து நம்ம வந்து சூடுனால கூட கொஞ்சம் சூடாக கலக்கும். அதனால் வந்து குளிர்காலத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை வந்து ஆயுர்வேதத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து சல்ஃபர் சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஆயுர்வேதத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பச்சை பூண்டு பார்த்திங்கன்னா யாராலும் சாப்பிட முடியாது, நாற்று அடிக்கும். அதே வந்து நம்ம வறுத்து நம்ம அரைச்சி அப்படி தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும், அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா, வந்து தீய சக்தியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பூண்டு வந்து பூண்டு தான் வந்து எங்களை காப்பாற்றுறதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் பூண்டில் வந்து நிறைய சத்துகள் இருக்காது, வந்து அதிக அளவு வந்து உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னா பூண்டு வந்து ரொம்ப எல்லாருக்குமே நல்லது. அதனால் தினமுமே பார்த்திங்கன்னா, வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாமே வந்து சேர்த்துக்கிறது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.